எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாதமான தை மாதத்தில், அதுவும் தை மாத அமாவாசைக்குள், ஜனவரி 21ஆம் தேதிக்குள் மிகப்பெரிய ராஜ யோகத்தை அனுபவித்து அதிர்ஷ்டத்தில் ஜொலிக்கப் போகும் 5 ராசிக்காரர்கள் யாரார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போதான் சார் சனி பெயர்ச்சி முடிஞ்சுது, மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. இப்போ நீங்கள் வந்து இந்த அமாவாசைக்குள்ளே அதிர்ஷ்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெயர்ச்சி நிகழும்போது அந்த கிரகங்கள் மட்டும் செயல்படாது, அந்த கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு பகை கிரகங்கள் அனைத்துமே செயல்படும், உங்களினுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில். அதன்படி தான் பலன்கள் சொல்லப்படுகிறது. இந்த கிரக பெயர்வுகளின் மூலமாக பெரிய மாற்றத்தை இந்த தை மாதம் அமாவாசைக்குள்ளே அடையக்கூடிய ஒரு முதல் ராசி ரிஷபராசி. பொதுப்படையாக சொல்லணும்னா, இந்த சனி பெயர்ச்சி நிகழ்ந்தது இல்லையா, அது ரிஷபராசிக்கு ஓஹோன்னு இருக்குன்னு மட்டும் சொல்லிட முடியும். ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஓஹோன்னு இருக்குது. சொல்லப்போனால் தை மாதம் அமாவாசைக்குள் பெரிய அளவில் முன்னேற்றம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடமே உங்களுக்கு ராஜயோகம். பல வழிகளில் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவும், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தது போல சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும், வருமானம் அதிகரித்து ஏதேனும் ஒரு வழியில் நேர்முகத்திலோ மறைமுகத்திலோ பணம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களின் தந்தையுடன் கூடிய உறவு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆன்மீக பணியில் அதிக ஆர்வம் இருக்கும், ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க. வாழ்க்கை தத்தளித்து கொண்டு இருந்தது என்று சொல்பவர்களுக்கு அந்த தத்தளிப்பு நீங்கி இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் யாவும் விலகுவதை உங்களால் பார்க்க முடியும். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோடு முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உள்ளது. சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடமே நல்லா இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொன்னால், இந்த தமிழ் மாதமான தை மாதத்தின் அமாவாசைக்குள் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேற்ற தயாராக இருங்கள். அடுத்தது புதனை ராசிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கார நண்பர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள். அமாவாசைக்குள் பல நன்மைகள் ஏற்படும். பணி செய்கிற இடத்தில் நல்ல சூழ்நிலை நிலவும். உங்களுடைய வேலையை பார்த்து மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். தொழிலிலே மேன்மை கிடைக்கும், சிறப்பு கிடைக்கும், பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலை குடும்பம் என சில வேலை தொடர்பான விஷயங்களில் மன அழுத்தம், இந்த டென்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அதை சமாளிச்சிருவீங்க. திருமண உறவுகள்லாம் அற்புதமாக இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சு சார், எங்களுக்கு மன வாழ்க்கை எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி காதல் தொடர்பான விஷயங்கள் இனிமையான சூழலாக இருக்கும். சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை சிறப்பாக இருந்தாலும், மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சனி சூரிய ராசிநாதன் புதன் சேர்க்கை காரணமாக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம். ஹெல்த் இஷ்யூ வரத்துக்கு மேபி சான்ஸ் இருக்குது. ஸோ ஹெல்த் இஷ்யூ பிரச்சனையில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பாதகம். ஆமாம் தானே, இப்போ எல்லாமே நல்லா இருக்குது, பணம் சேரும், தடைகள் விலகும், வருமானங்கள் கூடும். இது ஒரு பாசிட்டிவ் தானே சார், இதப்போ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் வரும்போது, பணம் சேரும்போது, அந்த பணத்தை நம்பியோர்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கும் போதும், நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு நாம் அவங்கள காப்பாற்றலான்னு நினைக்கும் போதும் பாதகங்கள் நம்மளை தேடி வரும் இல்லவா. ஸோ பணம் சேரும் நல்லது அப்படிங்கிற பட்சத்தில் உஷாராகவும் இருந்துக்கணும். யாருக்காகவும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போட வேண்டாம். பண தொடர்பான விஷயங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அடுத்து கடகம் ராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்குது? கடக ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது.
இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்கலாம் சார், கடகராசிகாரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது தனி, நான் சூரியனுடைய கிரகத்தை வச்சு சொல்கிறேன். கிரகங்களின் நாயகன் அரசன் என்று புகழப்படுற சூரியனை வச்சு சொன்னோம்னா தைமாச அமாவாசைக்கு உள்ளாகவே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை வேலை இல்லைன்னா இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 4-5 நாள் தான் என்ன இருக்குது, அதுக்குள்ளேயே நல்ல வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலையில் நாங்கள் ஏற்கனவே இருந்துட்டு தாங்க இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வேலைகள்லேயே புதிய பொறுப்புகள் கிடைப்பதையும் அந்த வேலைகள்லேயே ஒரு ஒரு பதவி உயர்வு, பணி உயர்வு கிடைப்பதையும் பார்க்க முடியும். வர வேண்டிய பணம் வந்து சேரும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடங்கல்கள் பரிபூர்ணமாக நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு மேரேஜ் ஆகலை சார், இது வரைக்கும் உங்கள் கல்யாணத்துக்கு வரம் தேடிட்டு இருந்தோம் சார், தடையாகவே வந்துட்டுருக்கு சார், திருமணம் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த தை மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். அது அமாவாசைக்குள்ளாகவே நல்ல ஒரு அதுக்குரிய சேதி, நல்ல சேதி வந்து சேருவதை பார்க்க முடியும். அதே மாதிரி கூட்டு தொழில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு முன்னேற்றமே இருக்குது. பார்த்து பத்திரமாக பண்ணுங்கள், மனச்சஞ்சலம் வராமல் குறைந்த முதலீட்டில் வியாபார ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திடலாம். பட் எல்லாத்துலேயுமே ஆத்தலை போட்டாலும் அளந்து போடும்பாங்க. கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும் போதே, ஒரு தொழில் அப்படிங்கும் போதே வந்தால் போனால் கணக்கு தான். இந்த பணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் போடுகிறேன் என்று சொல்லும்போது தான் அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் போட்டு தாராளமாக ஆரம்பிங்க. அடுத்தது விருச்சக ராசிக்கார நண்பர்கள், சார் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்குது இந்த மாதம்? உங்களுக்கு வர பிரசாதம் சார், அதுவும் தை மாதம் அமாவாசைக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாருங்கள், தொழில், வேலை, முடிவெடுக்கிற திறனில் நல்ல ஒரு இது, எதிர்காலத்திற்குரிய எல்லா விஷயமுமே இப்பயே கிடைக்க போகுது, இந்த காலகட்டத்திலே கிடைக்க போகுது. பெரிய யோகம், எளிதில் எல்லாமே கிடைக்கும். இது வரைக்கும் கடின உழைப்பில் பெற்றுட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலே எளிதில் கிடைக்கும். உங்களோட எதிர்காலம் பிரைட்டாக இருக்குது, ஃப்யூச்சர் நல்ல பிரைட்டாக இருக்குது சார் அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியும். ஆர்வம் அதிகரிக்கும், அனைத்து விஷயங்களிலும் ஆர்வங்கள் அதிகரிக்கும். கடின உழைப்புக்கான வெற்றி கிடைக்கும், பேச்சில் இனிமை கிடைக்கும். ஒருத்தர் பேசுனா சார் கடிஞ்சு விழற மாதிரி இருக்குது சார், அதெல்லாம் இல்லை, பேச்சில் இனிமை கிடைக்கும். தொழில் வியாபாரம் சாதகமாக அமையும், அனைத்துமே நல்லா இருக்குது. அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுங்கள், அனைத்து விஷயங்களும் தடையில்லாத ஒரு வாழ்வு அமைவதை உங்களால் பார்க்க முடியும். அடுத்து சனியை ராசி கொண்ட மகர ராசிக்கார நண்பர்கள், உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி அப்படியே ஜென்மத்திலிருந்து ஷிஃப்ட் ஆகிட்டார். இப்போ உங்களுக்கு பாத சனி நடந்துகிட்ருக்கு, ரைட், ஓகே. சூரியனை வச்சு சொல்லணும்னா பெரிய அளவில் சாதக பலன்கள் உங்களுக்கு, சூரியன் பெரிய அளவில் சாதக பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. அமாவாசைக்குள்ளவே செய்ய போகிறார். வாழ்க்கையில் நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் இருப்பவர்களுக்கு கைமேல் பலன்கள் கூடி வருங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை. பழைய பிரச்சனை ஏதாவது இருந்தது, நோய் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ ரிலீஃப், விடுதலை ஆகுது. உடல் நலனில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சொன்னது போல தான், உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ், எல்லாமே தேடி வரும். அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் அனைத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அனைத்திலும் எச்சரிக்கைனா எல்லாமே வருது சார், பணம் வருது சார் அப்படின்னா, இந்த பணம் சேருது அப்படின்னாலே அந்த வேண்டா நட்பு, கூடா நட்புலாம் உங்களை தேடி வருது. அப்படி தேடி வரும்போது நீங்கள் அவங்களுக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டாலோ ஏதாவது ஹெல்ப் பண்ணும் போதோ மாட்டிக்கிறீங்க. ஸோ அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நல்லா இருக்குது. சுருக்கமாக சொன்ன போனால் தடங்கல்கள் நீங்கி தடைகளை விரட்டடியும் மாதம் இந்த தமிழ் மாதம் தை மாதம், அதுவும் அமாவாசைக்குள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நிச்சயம் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவலிடையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சொன்னது போல தான், உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ், எல்லாமே தேடி வரும். அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் அனைத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அனைத்திலும் எச்சரிக்கைனா எல்லாமே வருது சார், பணம் வருது சார் அப்படின்னா, இந்த பணம் சேருது அப்படின்னாலே அந்த வேண்டா நட்பு, கூடா நட்புலாம் உங்களை தேடி வருது. அப்படி தேடி வரும்போது நீங்கள் அவங்களுக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டாலோ ஏதாவது ஹெல்ப் பண்ணும் போதோ மாட்டிக்கிறீங்க. ஸோ அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நல்லா இருக்குது.
சுருக்கமாக சொன்ன போனா, தடங்கல்கள் நீங்கி தடைகளை விரட்டடியும் மாதம் இந்த தமிழ் மாதம் தை மாதம், அதுவும் அமாவாசைக்குள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நிச்சயம் இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவலிடையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயம் இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவலிடையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.